உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி சண்முகம். நான் நலமாக இருக்கின்றேன், நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எனது காணொலிகளை பார்த்து எனக்கு ஆதரவு வழங்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்தும் நீங்கள் நானும் கூடி பயணிப்போம் என்ற நம்பிக்கையுடன் வாருங்கள் இன்றைய காணொலிக்குள் செல்வோம். தொடர்ச்சியாக இந்த அர்ஜுனா என்ற பிரச்சனை போய்கொண்டு தான் இருக்குது. 100 நாட்கள், 110 நாட்கள் என்று சொல்லுகிறார்கள், சரியாக தெரியல. 100 நாட்களையும் கடந்து அர்ஜுனாண்ட கதை தான் ஓடிக்கொண்டிருக்கு. நிறைய ஆண் மகன்கள் வந்து அர்ஜுனாவை மறக்கல. ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த அர்ஜுனாண்ட இந்த நடவடிக்கைகள் வந்து நிறைய பேருக்கு இந்த தூக்கம் வராமல் செய்திருக்கு. அவர்கள் யோசிக்கிறார்கள், ஏன் அர்ஜுனாவாக நாங்கள் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று யோசிக்கிறதாலே அவர்களுடைய அந்த மனதில் இருந்து வருகின்ற வன்மங்கள் எல்லாம் அர்ஜுனாவை ஒரு விசரன், பைத்தியக்காரன் என்று சொல்கிற அளவுக்கு, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் என்று சொல்கிற அளவுக்கு தான் அவர்களுடைய விமர்சனங்கள் அவ்வளவுமே இருக்குது. அது அரசியல் அல்ல, இது வெறும் காழ்ப்புணர்ச்சியான வார்த்தைகள். உண்மையிலேயே கருத்த கருத்தால் வெல்ல வேணும். இந்த குழந்தை பிள்ளைகள் மாதிரி பட்டம் சொல்லுவது, லூசன், விசரன், பைத்தியக்காரன் சொல்லி, அது இந்த கீழ தேச நாட்டு மக்களுடைய அந்த வளர்ப்பு முறையோட கூடி வந்த இயல்பு. இப்போ மேலை நாடுகளில் வந்து உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டு எல்லா பாதிப்புக்குள்ளான நபர்களை வந்து இப்படியெல்லாம் நகலடிக்க மாட்டார்கள். அதுக்காக நீங்கள் யோசிக்க வேண்டாம், அப்போ அர்ஜுனாவுக்கு பைத்தியமான்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். அர்ஜுனாவுக்கு பைத்தியம் இல்லை, அர்ஜுனாவுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகரித்து விட்டது. இப்போ அதால் வந்த ஒரு சூழல் தான் அது. அப்போ அவர் வந்து தனக்கு நடந்த துரோகங்கள், தனக்கு நடந்த பிரச்சனைகள், தனக்கு முதுகில் குத்தியவர்கள், அவர்களை யாரையும் மறக்கிற அளவுக்கு அவர் இல்லாதாலே அவரும் அதுக்குள்ளே இருந்து வெளியில் வந்து அந்த ஒதுங்கி போகிற அளவுக்கு அர்ஜுனா இல்லை. ஏனென்றால், நான் எல்லாவற்றையும் இழந்து இப்போ முருகன் ஆண்டியாக நின்ற அளவுக்கு அர்ஜுனா வந்தால் பிறகு நான் இருந்தேன்ன விட்டேன். இப்போ பொதுவில் எல்லோரும் வந்து ஒரு வைத்தியராக வேணும் என்ற கனவோடு தான் படிப்பினம். அப்படி கனவோடு படித்து அவற்றை வேலடங்கள்லேயே அவருக்கு பிரச்சனைகள் வந்து இப்படி எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் நிற்பதென்றது அதிலும் பார்க்க இறந்துடலாம் என்ற ஒரு மனநில வரும். இந்த தோல்வி என்ற ஒன்று, தானாக தோல்வியடைவதை விட மற்றவர்களால் எங்களுக்கு வருகின்ற தோல்வியின் போது இருக்கின்ற வலி அவர்கள் உணர்ந்தால்தான் தெரியும் எது என்னவோ. இன்றைக்கு பல இளைஞர்கள் என்று சொல்கிறதை விட பல ஆண் மகன்கள் மத்தியில் நிம்மதியை அவை இழந்திருக்கிறதால தான் அவைகள் அர்ஜுனாவை வந்து எதுவுமே சொல்லாமல் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்கிற அளவுக்கு அவை மாறியிருக்கணும். அர்ஜுனாவுக்கு பைத்தியம் இல்லை, என்னுடைய பார்வையில் அர்ஜுனாவால் நிறைய பேர் பைத்தியமாக இருக்கணும். இதுக்குள்ள வந்து பெண்கள் யாரும் உண்மையிலேயே இல்லையே என்று தான் சொல்லணும். பெண் வந்து குழந்தை பேர் காலத்தில் இருந்தாலும் சரி, அல்லது குழந்தைகளுக்கு நோய் வந்தாலும் சரி, அல்லது கணவனுக்கு நோய் வந்தாலும் சரி, பெற்றோர்களுக்கு நோயோ அல்லது சகோதரங்களுக்கு நோய் வந்தாலோ நிறைய பாதிக்கப்படுறது வந்து பெண்களாக இருக்கிறதால, இப்போ அவைகளுக்கு தான் அந்த அனுபவங்கள் கூட இருக்கிறதால இந்த பெண்கள் படையணி முழுக்க அர்ஜுனாவுக்கு ஆதரவாகத்தான் இருக்குது. இன்றைக்கு அவைகள் வந்து பெருசாக கதைக்காமல் இருக்கிறது காரணம், இப்போ எனக்கு கூட இந்த பைத்தியம் என்று சொல்கிறோம், அது அர்ஜுனாவை மட்டுமல்ல யாராக இருந்தாலும் அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறது எனக்கு பிடிக்கல. இப்போ நாங்கள் எல்லோரும் உடனட பாவனையில் வெளிநாட்டுக்காரர் மாதிரி இருந்தால் போதாது, எங்களோட மனநிலையை நாகரிகமடைந்தவர்களாக மாற்றிக்கொள்ள வேணும். இப்போ சில நேரத்தில் இதுக்கு முதல் 10 வருஷத்துக்கு முதலோ 20 வருஷத்துக்கு முதலோ நான் கூட ஏதாவது தவறாக கதைச்சிருக்கலாம், அதை நீங்கள் இப்போ கேள்வி கேட்கல. அது நாகரிகம்ன்றது படிப்படியாக வளர்வது தான். அந்த வளர்ச்சியை நாங்கள் எந்த கல்விமான்களாக இருந்தாலும் சரி, ஏன் அர்ஜுனாவின் சகபாடிகளை வந்து வசபாடினதையெல்லாம் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துட்டோம். உண்மையிலேயே அவைய இதுக்குள்ளே இப்போ இழுத்து விடக்கூடாது. அவைகள் வந்து தங்களோட கடமையை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவைகளை நாங்கள்
பிரச்சனைகளுக்குள்ள இழுத்துவிடக்கூடாது. இப்போ அதே நேரத்தில் இப்போ தேர்தல் காலம், மிக அமைதியாக இருக்க வேண்டும். மக்கள் வந்து சரியான முறையில் யோசித்து அவர்கள் வாக்களிக்கிறதுக்கு தயார்படுத்த வேண்டும். இது அப்படியான நிலைமைகள் எதையும் காணையில் நாங்கள் ஒரு போட்டியாளர்களாக யார் வெல்றது என்றதில் மட்டும் குறிக்கோளாக, இப்போ இந்த பரீட்சைகள் எழுதுகிற நேரங்களில் வந்து பரீட்சையில் இந்த சிறந்த சித்தி அடைய வேண்டும் என்றது தான் நோக்கமாக இருக்குமே தவிர வேறு ஒரு நோக்கங்களும் இருக்காது. இப்போ எங்களோட கல்வி முறைகள் அப்படித்தாங்க இருக்குது. நாளைக்கு அந்த கல்வி எங்களுக்கு ஒன்றுக்குமே உதவாமல் போகும். நிறைய பேர் பட்டதாரிகளுக்கே வேலை இல்லாமல் இருக்கும். இப்போ அதே போல தான் இந்த தேர்தல் காலங்களும் வந்து தேர்தல் முடிய என்ன நடக்குதோ இல்லையோ, தேர்தல் நடக்கக்குள்ளே நாங்கள் வந்து வின்னர்களாக மாறி செயற்படுவோம். இப்போ நான் இந்த தேர்தல் விஷயத்துக்கு வந்ததாலே ஒரு சின்ன ஒரு கதை என்னுடைய முன்னைய காணலில் நீங்கள் பார்த்து நீங்களுக்கு தெரியும். நான் ஒரு ஆய்வு மாதிரி செய்திருப்பேன். அந்த அர்ச்சுனா சங்கு எடுத்தார், அதே போல் பிறகு சங்கு சின்னம் ஒன்று வந்தது. அது பொது வேட்பாளர் இப்போ எங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வேட்பாளருக்கு பின்னாலும் ஒவ்வொரு நாடுகள் நிற்கும். அது இயல்பு தானே. இப்போ நாங்கள் ஒரு வளர்ச்சி அடையாத நாட்டு மக்கள் என்று சொல்லக்குள்ளே தனித்துவமாக இயங்க முடியாது. இப்போ உண்மையிலே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போன நாடு இன்றைக்கு ஐஎம்எஃப் காசு கொடுக்குறதால இயங்கி கொண்டிருக்கு என்ற நிலைமை இருக்கைக்குள்ளே வந்து இன்னொரு நாட்டின் ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு வேட்பாளரும் நிற்க முடியாது. அப்போ ஒவ்வொரு வேட்பாளருக்கு பின்னாலும் ஒவ்வொருத்தர் நிற்பினோம். அதே போல் எங்களுடைய பொது வேட்பாளருக்கு பின்னாலும், தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னாலும் ஒரு ஆள் நிற்கத்தானே வேணும். நிற்பினோம். அதை வந்து என்னால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது ஆர் நிற்பினோம் என்றதெல்லாம். ஆனால் எனக்கு அது தேவையில்லாத ஒரு விடயம் என்றதால் நான் அதுகளை என்னளவில் நான் புரிஞ்சு வச்சுருக்கிறேன். அது அப்படி இருக்குது. அதே போல் ஒரு ஒப்பிடு தான் இன்றைக்கு வந்து. இப்போ எங்களுக்கு தெரியும், இந்த என்னுடைய இந்த ஆன்மீக பயணத்தில் வந்து நான் நிறைய கதைகள், புராண கதைகள், ஆன்மீக கதைகளை வந்து இந்த கடவுள் சம்பந்தமான ஞான நெறிய மதம் இல்லை, என்னுடைய பயணம் வந்து ஞான நெறி, அதில் வந்து நிறைய கதைகள் சொல்லியிருப்பேன். இந்த மாம்பழ கதையை வந்து நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். அப்போ இந்த மாம்பழ கதையில தெரியும் தானே, எங்களோட முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் இடையில நடந்த ஒரு போட்டி தானே சிவபெருமான் வைக்கிறார். ஏனென்றால் அந்த ஞானம் கிடைக்கணும் மனிதர்களுக்காகன்னு சொல்லி, மனிதர்களுக்கு ஞானம் கிடைக்க வேணுமென்றதுக்காக தன்னுடைய பிள்ளைகளை வச்சு அவர்களை போட்டியாளர்களாக்கி இந்த உலகத்தை சுற்றி பாரவருக்கு இந்த ஞானப்பழம் கிடைக்கும் என்றொன்னே முருகனிட மயில் வாகனம் நிற்கிது. அவர் அந்த வாகனத்தில் ஏறி ஒரு நொடியில் தான் உலகத்தை சுற்றி வருகின்றேன் என்று சொல்லி அவர் பறந்து போய்விடுவார். அதே நேரத்தில் பிள்ளையார் யோசிப்பார், அவர்கிட்ட எலி வாகனம் பிறக்காதானே. பிள்ளையார் யோசிச்சுட்டு ரெண்டாவது பிள்ளையார் ஞானி, அவர் யோசிச்சுட்டு என்ன செய்வார்ன்னு சொன்னால், அம்மே அம்மாவும் அப்பாவும் தான் உலகம்னு சொல்லி தாய் தந்தையரை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வேண்டிடுவார். பிறகு முருகன் உலகம் எல்லாம் சுற்றி போட்டு வந்து பார்த்தா பிள்ளையார்ட கையில் மாம்பழம் இருக்கேங்களே, கோபமடைஞ்சு வீட்டை விட்டு வெளியேறி தாய் தந்தையரை விட்டு வெளியேறி இந்த குன்று குன்றாக போவார். மெல மெலையாக போய் கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து அவ்வையார் தான் அவருக்கு பின்னால், அவ்வையாரும் பார்வதியாரும் அவருக்கு பின்னால் போய் ஒவ்வொரு கதைகளை சொல்லி சொல்லி அவர்கள் வந்து முருகனை பக்குவப்படுத்துவதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ அதே போல் இன்றைக்கு வந்து இந்த பொது எங்கட இந்த சங்கு சின்னத்தை எடுத்த வந்து அர்ஜுனாவும் பொது வேட்பாளரும், அர்ஜுனா வந்து முருகன் மாதிரி பறந்து கொண்டே இருக்கிறார். அவர் இன்னும் பறந்து முடியலை. அவருக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ச்சி, அந்த தாக்கம், அந்த தோல்விகள் எல்லாவற்றாலும் அவர் இன்றைக்கும் ஒரு ஆத்திரம், எது என்றாலும் நான் எந்த உயரத்துக்கு என்றாலும் நான் போய்த்தான் வருவேன் என்ற அளவுக்கு முருகன் மாதிரியே அர்ஜுனா காரில் ஏறி பறந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் பொது வேட்பாளர் சகோதரன் அரியநேந்திரன் அவர்கள் வந்து எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை, எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் பிள்ளையார் மாதிரி மிக பக்குவமாக இந்த உலகத்தை பிள்ளையார் சுற்றுவதற்கு பதிலாக தாய் தந்தையரை சுற்றின மாதிரி உண்மையிலேயே அவர் இந்த தமிழர் தாயக பூமியை தாய் தந்தையர் என்று நினைச்சு
சுற்றி கொண்டு அந்த மாம்பழத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதர்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கதை இருக்குது. அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாத்திரங்கள் ஏற்றி இந்த உலகத்துக்கு நடிக்க வந்தவர்கள். அந்த நடிப்பு அவர்களுக்கு உரிய நேரத்தில் கிடைக்கும், அதை நடித்துத்தான் ஆக வேணும். இது வந்து இயற்கை தான் அவர்களை நகர்த்துறது. இப்போ நாங்கள் வந்து அதை வடிவாக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய மூல வளம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே இயற்கை அவ்வளவு அழகாக இந்த உலகத்தை படைச்சிருக்கு. ஆனால் மனிதன் தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியாமல் என்னன்னு சொல்கிறோம், அந்த ஊனக்கண்ணை வச்சுக்கொண்டு கண்டவாட்டுக்கு இப்படி விசர் பைத்தியன் லூசண்ட் எல்லாம் கதைத்து கொண்டிருப்பார்கள். உண்மையிலே இயற்கையின் படைப்பில் ஒவ்வொரு மனிதனும் தேவை நிமித்தம் படைக்கப்பட்டது. ஆனால் எல்லா மனிதர்களும் உருவத்தில் ஒன்றாக இருப்பார்கள். அவர்களுடைய உள் உணர்வுகள், அவர்களுடைய மன உணர்வுகள் ஒன்றில்லை. எல்லோருடைய மூளை வலு அந்த மூளை பலமும் வந்து ஒன்றாக இருக்காது. அவர்கள் இந்த உலகத்தை பார்க்குற பார்வை ஒன்றாக இருக்குது. அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் கோடியில் ஒருவருக்கு தான் அந்த உலகத்தை வேறு கண் கொண்டு பார்க்குற மூளை இருக்குது. மாம்பழத்தை வந்து சரியாக பெற்றுக்கொண்டவர் வந்து இவராக தான் இருக்கிறார் என்று யோசிக்கலாம். இப்போ என்ன, அவர் அமைதியாக இருக்கிறார், துள்ளி குதிக்காமல் இருக்கிறார். அதால் இந்த ஞானப்பழம் வந்து முருகனுக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக தன்னுடைய செயற்பாட்டின் மூலம் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தியும் எந்த ஒரு கட்சியோ இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களோ அல்லது எங்களோட பொது வேட்பாளர் கூட அர்ஜுனாக்காக அர்ஜுனா தங்களோட வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடலாம்னு சொல்லி சொல்லல. ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், எல்லோரும் ஒன்றிணைஞ்சு வந்து நாங்கள் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்கிறதுக்காக பயணிக்கிறோம்ன்றதான் அந்த அவையின் அந்த ஒன்றிணைஞ்சு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினதுன்ற நோக்கமே வந்து ஒற்றுமையாக எல்லோரும் போகணும். அப்போ அர்ஜுனாவில் இவ்வளோ திறமைகள் இருந்தும், இவ்வளவு வெளிப்படுதன்மை, இவ்வளவு புத்தி வளங்கள், மூல வளங்கள் எல்லாம் இருந்தும் எங்களுடைய அந்த பொது வேட்பாளர் சார்ந்த யாருமே வந்து அர்ஜுனாவை உள்ளுக்கு எடுக்க தயாராக இல்லை. அப்போ இது வந்து உண்மையிலேயே அர்ஜுனா பைத்தியக்காரன் இல்லை, அர்ஜுனா வந்து நடிக்கிறார் இந்த உலக இந்த இலங்கையில் வந்து நாங்கள் எது செய்யலாம், எது வரைக்கும் நாங்கள் வெற்றியாளர்கள் ஆகலாம். உண்மையிலேயே இந்த திறமசாலிகளை வந்து முன்னுக்கு வரவிடா இன்னும் மிஞ்ச வந்து உண்மையும் நேர்மையுமாக வாழக்கூடிய ஆகலாம். இப்போ வெளிநாட்டில் வந்து திறமை உள்ளவர்களை தட்டி விட மாட்டார்கள். அந்த திறமை உள்ளவர்களை கை கொடுத்து வளர்த்து கொண்டு தான் போவார்கள். அந்த துறை சேர்ந்து வளர்த்து விடுவினம். அப்போ அப்படி ஒரு பக்குவம் இஞ்ச இல்லை. அப்போ இந்த எங்களோட பொது வேட்பாளர் கூட அர்ஜுனாவை வந்து அழைக்காதது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சரி, அடுத்தடுத்து என்ன நடக்கணும்னு அவன் இப்போ 70 வருஷம் 75 வருஷம் கடந்துடுது. 100 வருஷத்தில் மாற்றம் கொண்டு வந்தாலே 100 ஆண்டுக்கு ஒரு உலக மாற்றம் வரும். அப்போவாது எங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாடகங்களையெல்லாம் நாங்கள் ஒரு கற்றுக்கொண்ட அனுபவங்களாக பாடங்களாக கற்றுக்கொண்டிருப்போம் என்றுதான் இந்த காணொலின் விடயமாக இருக்கிறது என்றதை கூறி, எனது காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கோ. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.